சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி ரொம்பவோ அழகான புத்திசாலியான பறவை அவளுக்கு இப்ப கல்யாணம் வயசு வந்துருச்சு சோனா குருவி பியூட்டிக்கு தீவிரமா மாப்பிள்ள தேடியும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்கு காரணம் சோனா குருவி ரொம்ப ஏழ்மையான குருவி அதனால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்குற வரதட்சணைய சோனா குருவியால செய்ய முடியல இத நினைச்சி ஒரு நாள் சோனா குருவி சோகமா உக்காந்துருக்க காலுக்காக வந்தது சோனா நீ பியூட்டிக்கு ரொம்ப நாளா மாப்பிள தேடிக்கிட்டு இருக்க இருந்தாலும் பியூட்டிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இதுக்கு என்னதான் காரணம் காயண்ணா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேக்குற வரதட்சணை என்னால செய்ய முடியல அப்புறம் எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் சோனா குருவியோட பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி இந்த சோனா குருவிய இப்ப ரொம்பவும் ஈஸியா ஏமாத்தலாம் இங்க பாரு சோனா உன் பொண்ணுக்கு வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளைய நான் பார்த்து அழைச்சுக்கிட்டு வரேன் ஆனா அதுக்காக நீ எனக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் தாலண்ணா எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இங்க பாரு உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்காக நான் நிறைய இடங்களுக்கு அலைய வேண்டி வரும் அப்புறம் அதனால என்னோட வேலையெல்லாம் கெட்டுப்போகும் ஈடு கட்டுற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிளைய நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் காலண்ணா கவலைப்படாதீங்க நீங்க கேட்ட ஆயிரம் ரூபாய் பணத்தை நான் இப்பவே தரேன் எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்து கொண்டு வாங்க இப்படி சொன்ன சொன்னா குருவி உடனே ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து காலுக்காக கொடுத்தது அந்த பணத்தை வாங்கின காலுக்காகவும் உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு கோரி இங்க பார்க்காம ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் ஆயிரம் ரூபாயா காலுஜி என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது அத சொல்லுங்க முதல்ல பிறகு காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் கிட்ட சொல்லுச்சி கழுச்சி ரொம்பவும் அருமையா பிளான் போட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த வச்சு சோனா குருவி கிட்ட நாம அடிக்கடி நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் இவங்க பேசிக்கிட்டு பக்கத்து காட்டுல இருந்து வந்த குருவி ஒண்ணு கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சது கோகங்களே நான் பக்கத்து காட்டுல இருந்து இந்த காட்டுல சோனா குருவியோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா நீங்க சோனா குருவியோட வீட்டை எதுக்கு கேக்குறீங்க எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க சோனா குருவி வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணை பார்க்க தான் இப்ப நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் இங்க பாருங்க நீங்க வரதட்சணைய எதிர்பார்க்கறதா இருந்தா தயவு செய்து இப்படியே திரும்பி போயிடுங்க ஏன்னா சோனா குருவியால எந்த வரதட்சணையும் கொடுக்க முடியாது இல்ல இல்ல நான் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமாக எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா இப்ப எங்க காட்டுலயும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால இந்த கல்யாணத்துக்காக எங்களுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து ஒரே ஒரு வாங்கி கொடுத்தா போதும் எதுவும் என்னது உள்ள பிரிட்ஜுல எப்படியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடும் இதுக்கு சோனா குருவி ஒத்துக்குதா என்னன்னு தெரியல கோரி நீ கொஞ்சம் சும்மா இரு நான் இவங்களை அழைச்சுகிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போறேன் ஒரு கால் இந்த சம்பந்தம் முடிஞ்சா நாம சோனா குருவி கிட்ட இருந்து இன்னும் பணம் வாங்கலாம் இப்படி சொன்ன காலுக்காக உடனே அந்த குருவியை அழைச்சிக்கிட்டு சோனா குருவியோட வீட்டுக்கு போச்சு சோனா குருவி வீட்டுக்கு போய் பியூட்டிய பார்த்த அந்த குருவிக்கு பியூட்டிய ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க பாருங்க உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த கல்யாணத்தை ரொம்பவே சீக்கிரமா வச்சுக்கலாம் சோனா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சீக்கிரமா போய் ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடு இதோ இப்பவே போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்க நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல ஆனா நீங்க ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும் இதை தவிர நாங்க உங்ககிட்ட வேற எதையும் கேட்க மாட்டோம் இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நீங்க குடுக்கற ஸ்வீட்ட நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் இங்க பாருங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் சோனா குருவி கிட்ட ரொம்ப அதிகமா பணம் கிடையாது இருந்தாலும் நீங்க சொன்ன இந்த விஷயத்தை பத்தி சோனா குருவி தான் இப்ப முடிவு பண்ணணும் இவங்க இப்படி பேசுனத கேட்ட சோனா குருவி பிறகு மெதுவா இப்படி பேச ஆரம்பிச்சது இங்க பாருங்க நீங்க கேட்ட இந்த ஃப்ரிட்ஜ நான் கண்டிப்பா வாங்கி தரேன் என் பொண்ணுக்காக நான் இத கூட செய்யறேன்னா எப்படி அப்புறம் என்ன இந்த கல்யாணத்துக்கு இனிமே எந்த தடையும் கிடையாது சோனா நீ இன்னைக்கே மாப்பிள்ள வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடு பிறகு சோனா குருவியும் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்து ஓகே சொல்லிடுச்சு இப்படி எல்லாரும் கலந்து பேசி இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க பிறகு சோனா குருவியோட வீட்டுக்கு திரும்பி வந்த காலுக்காக இந்த கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணதுக்காக மறுபடியும் ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிச்சே கோரி கோரி இந்த ஆயிரம் ரூபாய் காலுஜி நீங்க போன விஷயம் என்னாச்சு சோனா குருவியோட பொண்ணு கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு அதனால கிடைச்சதுதான் இந்த பணம் என்ன காலுஜி மறுபடியும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கல்யாணத்தை பேசி முடிச்சதுக்காக குறைச்சலா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டிருக்கலாம் கோரி நானும் தப்பு பண்றவன் தான் இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை வேணும் இதுக்கு மேல சோனா குருவி கிட்ட கேட்க எனக்கு மனசு வரல அத பாக்க பாவமா இருக்கு சரி அதை விடுங்க காலுஜி சோனா குருவி பிரிட்ஜ் வாங்குற மாதிரி நமக்கும் ஒரு பிரிட்ஜ் வேணும் கோரி பிரிட்ஜோட விலை என்ன தெரியுமா குறச்சலா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது இல்ல காலுஜி நாம ஏதாவது செஞ்சு ஒரு பிரிட்ஜ வாங்கியே ஆகணும் ஏன்னா என் மனசுல வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு பிறகு மறுநாள் சோழன் குருவி இருந்து ஒரு புது பிரிட்ஜ வாங்கிட்டு வந்துடுச்சு அந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவோட வீட்டுக்கு வந்தாங்க சோனா குருவி வாங்கிட்டு வந்த பிரிட்ஜ பார்த்ததும் கோரிக்காக மனசே சரியில்லை சோனா இந்த ஃபிரிட்ஜ பாக்க ரொம்ப அழகா இருக்கு இது என்ன வேலை ஆமா உன்னால இந்த பிரிட்ஜ எப்படி வாங்க முடிஞ்சது கோரி அக்கா இதோட விலை பதினாறாயிரம் எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு பியூட்டி அவளுக்காக இத கூட நான் செய்யலாம் எப்படி எப்படியாவது இதே மாதிரி ஒரு என்னோட இருக்கணும் பணம் சேர்த்து வாங்க திருடியாவது கொண்டு வரணும் அன்னைக்கு ராத்திரி தன்னோட வேலையை முடிச்சிட்டு காலுக்காக தன்னோட வீட்டுக்கு வர பாதி ராத்திரி ஆயிடுச்சு இப்படி வீட்டுக்கு வந்த காலுக்காக தன்னோட வீட்டுல ஒரு புது ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சேன் கோரி இந்த फ्रिज ஏது எனக்கு என்னவோ இந்த फ्रिज பாக்க காலையில சோனா குருவி வீட்ல பார்த்த फ्रिज மாதிரி இருக்கு. களுஜி சத்தம் போட்டு பேசாதீங்க. இது சோனா குருவி வாங்கிட்டு வந்த फ्रिज தான். என்னால ஆசையை அடக்க முடியல. அதனால தான் நான் தனியாவே போய் சோனா குருவி வீட்ல இந்த ফ্রিஜே திருடிக்கிட்டு வந்துட்டேன். கோரி ஏன் இப்படி செஞ்ச இது ரொம்ப தப்பு. இந்த फ्रिज இல்லன்னா சோனா குருவியோட பொண்ணு கல்யாணமே நடக்காது. காலுஜி எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும் திருடிக்கிட்டு வந்துட்டேன் இப்ப இத எங்கயாவது மறைச்சு வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க சும்மா வள வளன்னு சோனா குருவி பாவோம் அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க கோயிக்காக இப்படி கோவமா சொல்ல காலுக்காக உடனே மௌனம் ஆயிடுச்சு கோரி நம்ம வீட்டுக்கும் வெளியில இருக்கிற வைக்கோல் போர்ல கொண்டு போய் இந்த மறைச்சு வைப்போம் இந்த பிரச்சனை எல்லாம் எடுக்கலாம் அப்புறம் காலுக்காகவும் கோரிக்காகமும் சேர்ந்து கொண்டு போய் தங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போருக்குள்ள மறைச்சு வச்சாங்க மறுநாள் பியூட்டிய கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போறதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்கு அரங்க ஊர்வலமா வந்துட்டாங்க அப்பதான் சோனா குருவிக்கு தன்னோட வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜு காணாம போன விஷயம் தெரிஞ்சது உடனே மாப்பிளியோட அம்மா கிட்ட காணாம போன விஷயத்த சொல்லுச்சு இங்க பாருங்க நீங்க ஆரம்பத்திலேயே என்னாலஜி வாங்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க காணாம போச்சுன்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியல சரி கொஞ்ச நேரம் பொறுங்க நான் எப்படியாவது நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வரேன் இப்படி சொன்ன சோனா குருவி மறுபடியும் ஃப்ரிட்ஜ் வாங்கின கடைக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லி இன்னொரு ஃப்ரிட்ஜை கடனா கேட்டு பார்த்துச்சு ஆனா கடைக்காரர் சோனா குருவி கேட்ட மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கடனா கொடுக்க மறுத்துட்டாரு சாரிங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கடனுக்கு எந்த வியாபாரமும் பண்றது இல்ல உடனே சோனா குருவி என்ன பண்றதுன்னு தெரியாம வழியில ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது அந்த சமயத்துல அந்த காட்டோட வன தேவத சோனா குருவி கிட்ட வேகமாக வந்தது சோனா நீ என்ன இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க உடனே சோனா குருவி இது எல்லாத்தையும் அந்த தேவத கிட்ட சொல்லுச்சு இல்ல நீ சொல்றது என்னால நம்ப முடியல ஏன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கிறத நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பிரிட்ஜ் இயற்கையான பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் கரண்ட் இல்லாம இயங்கும் இதை கேட்டு ஆச்சரியமான சொன்னா குருவி உடனே பறந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போச்சு சொன்ன மாதிரி பசுமையான புற்களான ஒரு ஃப்ரிட்ஜ சோனா குருவி அங்க பார்த்தது உடனே சோனா குருவி அந்த தேவதை தான் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜை உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்குச்சே உடனே அந்த தேவதைக்கு தன்னோட மனசுக்குள்ள நின்று சொல்லுச்சு அப்புறம் என்ன மாதிரி ரொம்ப ஜோரா அந்த இடத்துல கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சது நடந்த கேள்விப்பட்டீங்களா சோனா குருவியோட பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு தயார் பண்ணி இப்படி சொன்ன கோரி அவசர அவசரவசமா தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வைக்கோல் போர்ல மறைச்சு வச்சிருந்த பிரிட்ஜ வெளியில எடுத்தது உடனே அந்த ஃப்ரிட்ஜை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஃப்ரிட்ஜை ஓட விட்டுச்சு கனெக்ஷன் அந்த கரண்ட் சப்ளை ஆகி இருந்தது அது தெரியாத கோரிக்காகும்னக்ஷன் கொடுத்திருந்த கோரிக்காகும் முயற்சி பண்ண ஷாக் அந்த ஷாக்கடிச்சிலேயே இறந்து போயிடுச்சு இங்க பாருங்க தன்னோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களோட நிலைமை தெரியாம அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டாக்குறவங்களுக்கு எல்லாம் முடிவு இப்படிதான் இருக்கும் சோனா குளிர்காலம் வர்றதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு ஆனா நம்ம காட்டுல இப்ப உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு குளிர்காலத்துக்காக நாம எப்படி உணவு சேமிக்க முடியும் ஆமா காலண்ணா நானும் ரெண்டு நாளா இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஏதாவது பயிர்களை விளை வச்சாதான் இந்த குளிர்காலத்துல பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும் ஆனா எந்த பயிரை விவசாயம் பண்றதுன்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு சோனா இதுல குழப்பத்துக்கு இடமே இல்ல கடலை விவசாயம் பண்ணுவோம் பரப்புற குளிர்காலத்துல கடலைய சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது நிறைய சக்திய கொடுக்கும் ஆமா இது வரைக்கும் நான் கடலை விவசாயம் பண்ணதே கிடையாது அப்புறம் அதுக்கான விதைகளும் என் கிட்ட இல்ல சோனா கடலை பயிரோட விதைகள் நம்ம அபர்ணாக்கா வீட்டுல இருக்கிறத ஒரு நாள் கிட்ட போனா கண்டிப்பா கேட்டு வாங்கிட்டு வரலாம் இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகமோ சோனா குரவியும் பிறகு அபர்ணாக்கா வீட்டுக்கு பறந்து போனாங்க இப்படி போனவங்க கடலை விதைகளை கொடுக்க சொல்லி அபர்னாக்கா கிட்ட கேட்டாங்க அபர்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் கடல விதைகள் இருந்தா கொடுங்க நாங்க கடலை விவசாயம் பண்ணலாம்னு இருக்கோம் ஆமாங்கா இப்பவே நாங்க கடலை விவசாயம் பண்ணனாதான் குளிர்காலத்துல பட்டினி கிடக்காம யார் உதவியும் எதிர்பார்க்காம வாழ முடியும் இங்க பாருங்க பறவைகளா நீங்க விவசாயம் பண்ண போறன்னு சொன்னதை கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன் இப்படி சொன்ன அபர்ணா பிறகு கொஞ்சம் கடலை விதைகளை எடுத்து கிட்ட கொடுத்தாங்க இந்தாங்க இந்த விதைகளை எடுத்துக்கிட்டு போங்க நாளைக்கு விவசாயம் பண்ணி கடலை நல்லா விளைஞ்சா எனக்கும் கொஞ்சம் கடலை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கணும் அபர்னாக்கா கடலை பயிர்கள் நல்லா விளைஞ்சதும் கண்டிப்பா உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வருவோம் இந்த விதைகளை எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் காலுக்காகவும் அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு பறந்து போனாங்க வழியில ஒரு இடத்துல உட்காந்த ஆரம்பிச்சது சோனா என் கூட இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கடலை விதைகளை வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவும் நன்றி நான் இந்த விதைகளை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு கிளம்புறேன் காலண்ணா உங்க கூட நான் வந்ததுக்கு காரணமே எனக்கு விவசாயம் பண்றதுக்கு கடலை கிடைக்கணும் காரணத்தினால்தான் இப்ப எல்லா விதைகளையும் நீங்களே எடுத்துட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுல பாதி விதைகள் எனக்கும் வேணும் இத சரி பாதியா பிரிச்சு ரெண்டு பேரும் எடுத்துப்போம் இப்படி சொன்ன சோனா குருவி அந்த விதைகளை ரெண்டு பாகமா பிரிச்சது இப்படி பிரிச்சதுல ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சே இந்த சோனா குருவி ரொம்பவும் புத்திசாலியா தான் இருக்கு எல்லா விதைகளையும் நாம எடுத்துக்கிட்டு போகலாம்னு நினைச்சா கடைசியா இப்படி ஆயிடுச்சே சோனா குருவி நீதான் தான் புத்திசாலின்னு நினைக்காத நான் உன்னை விட புத்திசாலி நீ எவ்வளவுதான் இந்த விதைகளை கஷ்டப்பட்டு பயிர் பண்ணினாலும் கடைசியாக அதை அறுவடை பண்ணி அனுபவிக்க போறது என்னவோ நானும் ஏன்னா இந்த விவசாயத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அத நீ மறந்துட்ட இப்படி யோசிச்ச காலுக்காக பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு காலுக்காக இப்படி வீட்டுக்கு போனப்ப கோரி இல்லாதால கடலை விதைகளை வீட்டில் வச்சுட்டு கூட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சுது

ஏற்கனவே பாதி விதைகளை சோனா குருவி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு மீதி இருக்க விதைகளை நீ சாப்பிட்டுட்டா பிறகு எதை வச்சு நாம விவசாயம் பண்றது என்னது சோனா குருவி பாதி எடுத்துக்கிட்டு போயிடுச்சா கோரிக்காக இப்படி கேட்ட உடனே காலுக்காக நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுச்சு காலுச்சி நீங்க சோனா குருவிக்கு ஒரு விதைய கூட கொடுத்துருக்க கூடாது ஆனா நீங்க பாதி விதைகளை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க கவலைப்படாத கோரி சோனாவுக்கு கடலைய பத்தி எதுவுமே தெரியாது சோனாவுக்கு மட்டும் இல்ல இந்த காட்டுல வாழ்ற எந்த பறவைக்குமே கடலைய பத்தியும் கடலை விவசாயத்தை பத்தியும் எதுவும் தெரியாது எல்லாம் இருப்பாங்க அந்த சமயத்துல நாம வேர்ல காய்ச்சிருக்க கடலைய அறுவடை பண்ணிடணும் பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய வயல்ல கடலை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க சின்ன சின்னதா குழிகளை தோண்டி கடலை விதைகளை விதைச்சு வச்சாங்க சோனா குருவியும் இதே மாதிரி தன்னோட வயல்ல கடலை விதைகளை விதைச்சு வச்சது ஒரு வழியா விதைகளை விதைச்சு முடிச்சாச்சு இனிமே தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணும் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல இத எப்படி பண்ணணும்னு தெரியல ஏதாவது சந்தேகம் வந்தா காலண்ணா கிட்ட கேட்டுக்க வேண்டியதான் சோனா குருவி அங்க போனாப்ப ஏற்கனவே காலுக்காகமும் குறிக்காகமும் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க வந்திருந்தாங்க காலன்னா கடலை விவசாயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதாவது சந்தேகம் வந்தா அதை தெளிவுபடுத்தணும் என்ன சொன்னா இப்படி கேட்டுட்ட உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் விளக்கம் சொல்றோம் இப்படி சொல்லிட்டு காலுக்காகமும் கோரையும் தண்ணி எடுத்துக்கிட்டு அங்க பறந்து போனாங்க காங்கள் போன உடனே புறா அங்க வந்தது என்ன சொன்னா ஓ வயல்ல இந்த தடவை என்ன விவசாயம் பண்ண போற இந்த தடவை கடலை விவசாயம் பண்ணலான்னு இருக்க கடல விவசாயத்தை பத்தி நம்ம காட்டுல யாருக்கும் எதுவும் தெரியாது உனக்கு மட்டும் அது எப்படி தெரிஞ்சது எனக்கும் அத பத்தி எதுவும் தெரியல ஆனா காலனனுக்கும் கோரியக்காவுக்கும் அது நல்ல அனுபவம் இருக்கு நானே அவங்களை கேட்டுதான் இத செய்ய ஆரம்பிக்கிறேன் காகங்களை நம்பியா விவசாயம் பண்ற அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு இப்ப ரெண்டு பேரோட வயல்லயுமே கடலை செடிகள் நல்லா விளைஞ்சு வந்திருந்தது கோரி நம்ம வயல்ல கடலை செடிகள் நல்ல முறையில் விளைஞ்சு வந்திருக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வீட்டுல கொண்டு போய் பாதுகாப்பா வைக்கணும் அப்புறம் வர்ற குளிர்காலத்துல அப்பப்ப வறுத்து வறுத்து சூடா சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசினா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அது சரி கோரி நாம சோனாக்குருவி வயல்ல இருந்து எடுக்க போற கடலைகளை என்ன பண்றது நம்ம காட்டுக்குள்ளேயே வித்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சோனாக்குருவிக்கு தெரிஞ்சு போயிடும் அதை நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்கு பூம ரெடியா இருக்கான் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரிவா நாம குருவி வயல் வரைக்கும் போய் அது வயல்ல கடலை எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாத்துட்டு வருவோம் கோரி அக்கா செடி நல்லா விளைஞ்சி வந்திருக்கு பூ வச்சிருக்கு ஆனா கடலை மட்டும் இன்னும் காய்க்கவே இல்லை சோனா குருவி இப்படி சொன்னதை கேட்டுட்டு காலுக்காகவும் கோருக்காகவும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாங்க சோனா அதுக்காக நீ கவலைப்படாத தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே இரு கண்டிப்பா ஓன் செடிகள்லயும் கடலை காய்க்க ஆரம்பிச்சிடும் பிறகு கொஞ்ச நாள்ல காலுக்காகவும் கோருக்காகமும் தங்களோட வயல்ல இருந்த கடலைய அறுவடை பண்ணி முடிச்சாங்க இப்படி அறுவடை பண்ணன கடலையே மூட்டையா கட்டி தங்களோட வீட்டுக்கு கொண்டு போனாங்க காலன்னா கோரியக்கா உங்க வயல்ல உள்ள செடிகள்ல கடலை காய்ச்சி அறுவடை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஆனா என்னோட வயல்ல கடலை காய்க்கவே இல்லையே நான் இப்ப என்ன பண்ணணும் சோனா நீ இனிமே ஒண்ணுமே பண்ண தேவையில்ல வீட்டுல போய் படுத்து தூங்கு இதுக்கப்புறம் இந்த செடிகள்ல கடலைகள் காய்க்கவே காய்க்காது பாவம் நீ மூணு மாசம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்காம போயிடுச்சு காலண்ணா என்ன சொல்றீங்க ஆமா சோனா நீ முதல் தடவையா கடலை விவசாயம் இப்பதானே பண்ற அதனால இப்படிதான் ஆகும் கவலைப்படாத அடுத்த தடவை உன்னோட கடலை செடிகள்ல கண்டிப்பா கடலை காய்ச்சிடும் காவுங்கள் அப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போச்சு பிறகு கொஞ்ச நாடத்துல எல்லாம் காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து சோனா குருவி வயல்ல உள்ள கடலை எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சாங்க கோரி கடலை செடியில காய்க்காது வேறு கடையில தான் காய்க்கும்னு தெரியாத சோனா குருவி எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் லாபம் பிறகு பூமர் அவங்க கிட்ட வந்து தங்க காசுகளை கொடுத்து அந்த கடலைய மூட்டையா வாங்கிக்கிட்டான் டேய் பூமர் இந்த தங்க காசுகள் ஏதுடா உனக்கு அக்கா அத பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்புறம் ஒரு விஷயம் இந்த தங்க காசுகளை நம்ம காட்டுல எங்கேயும் கொடுத்த மாத்தாதீங்க இத மாத்தூரமா உள்ள காட்டு போயிடுங்க சோனாக்குருவி வீட்டுக்கு போனாப்ப சோனாக்குருவியோட அம்மா வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி எழுதுச்சி என்ன உன்னோட வயலுக்கு சீக்கிரமா அழைச்சிக்கிட்டு போ சோனாக்குருவி தன்னோட அம்மாவும் வயலுக்கு அழைச்சிட்டு போனப்ப எல்லா கடலு செடிகளும் கீழே கடந்துச்சு ஏன்னா எல்லா கடலையும் வேர்ல இருந்து பிடுங்கி காங்கு கொண்டு போயிட்டாங்க சோனா கடலை செடிய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாததால உன்னை அந்த காகங்கள் ஏமாத்தி இருக்காங்க கடலை செடியில காய்க்காது சோனா வேருக்கு அடியில தான் இருக்கும் இது கேட்ட சோனாவுக்கு ரொம்ப கோபம் வந்து காகங்கள் வீட்டுக்கு போச்சு காலன்னா கோரி அக்கா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க என் வயல்ல இருந்து எடுத்த கடலி எல்லாம் எங்க அதெல்லாம் என்னோட மூணு மாசம் உழைப்பு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க கோரி சோனா ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னா சோனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ தெரிஞ்சு என்ன காலேஜி பண்றது அதனால ஒரு புண்ணியமும் இல்ல இங்க பாரு சோனா நீ அநியாயமா காலேஜ் கிட்ட இருந்து பாதி கடலை விதைகளை வாங்கிட்டு போன அதுக்கான தண்டனையா உன்னோட மூணு மாச உழைப்ப நாங்க எடுத்துக்கிட்டோம் கோரி தான் கரெக்ட் இதுக்கப்புறமும் இங்க நின்னு நீ நேரத்தை வீணாக்காத சோனா இடத்த காலி பண்ணு காங்கன் இப்படி சொல்ல எதுவும் பேசாத சோனா மௌனமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு சோனா இது ககனி அழாத கவலைப்படாத கெட்ட எண்ணம் கொண்டவங்களை கடவுள் பார்த்து பாரு உனக்கு கடலை விதைகளை நான் வாங்கி தரேன் மறுபடியும் நீ விவசாயம் பண்ணு இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் கோரி நிறைய மல்லிகை ஜாமான்களை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தது தான் பணமே இல்லையே அப்புறம் எப்படி இவ்வளவு பொருட்களை இல்லாட்டி என்ன காலேஜி நம்ம கிட்டதான் தங்க காசுகள் இருக்குல்ல கொடுத்து கொடுத்துதான் வாங்கிட்டு வந்த கோரி தான் அவன் கொடுத்த தங்க காசுகளை நம்ம காட்டுல மாத்த சொல்லி சொல்லிருக்கானே தங்க காசுகளை செலவு பண்ணாம நாம என்ன வீட்டுல வச்சு அழகு பாக்கவா முடியும் காலுக்காகமும் கோரிக்காகமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வீட்டு கதவை யாரோ சத்தம் கேட்டது காங்கள் கலவை திறந்து விட அரண்மனை வீரர்கள் கால்காகத்தோட வீட்டுக்குள்ள வந்தாங்க வீரர்களே நீங்க வரீங்க அரசாங்கத்தோட கஜானாவில இருந்து திருட்டு போன தங்க நாணயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதனாலதான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம் பிறகு கோரிக்காக மறைச்சு வச்சிருந்த தங்க நாணயங்களை எடுத்த அரண்மனை வீரர்கள் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போனாங்க பருந்து மகாராஜா நாங்க சொல்றத நம்புங்க எங்க மேல எந்த தப்பும் இல்ல இந்த தங்க நாணயங்களை எங்களுக்கு பூமர் தான் கொடுத்தான் அரண்மனை கஜானாவை கொள்ளடிச்சதுல எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது ஆமா மகாராஜா எங்களை விடுதலை பண்ணிடுங்க இந்த பூமர சிறையில் அடைங்க கோரி அக்கா காலு அண்ணா திருடுறப்ப மட்டும் ஒன்னா சேர்ந்து திருடுறோம் ஆனா அரசர்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே நீங்க மட்டும் தப்பிக்க பாக்குறீங்களே இது நியாயமா இங்க இந்த மூணு திருடர்களையும் பாதாள சிறையில கொண்டு போய் அடைச்சி வையுங்க டே பூமர் ஏண்டா இப்படி பொய் சொல்லி எங்களையும் சிறைக்கு அழைச்சிட்டு வந்துட்ட இங்க இருக்க எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு கோரியக்கா நாம மூணு பேர் இருக்கிறப்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க இந்த சிறையில நான் மட்டும் தனியா இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால தாங்க்கா உங்களையும் சேர்த்துக்கிட்டேன் என்ன தப்பா நினைக்காதீங்க